ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 2006 வந்த இல்யூஷனிஸ்ட் படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவலாக இருக்கும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருவோம். இந்த படத்தோட ஹீரோ எட்வர்டு, இவன் ஒரு இல்யூஷனிஸ்ட், அப்படின்னா ஒரு மெஜிஷியனை தான் இல்யூஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. எட்வர்டோட காதலி சோஃபியா, இவ ஒரு இளவரசி. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், அதாவது மெயின் கேரக்டர் சீஃப் இன்ஸ்பெக்டர். இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். மற்ற கேரக்டர்ஸ்லாம் படம் போக போகும்போது பார்க்கலாம். ஸ்டார்டிங்ஸ் இல்லை, எட்வர்டு ஏதோ மேஜிக் ட்ரிக் பண்ணுறாரு. இந்த மேஜிக் ட்ரிக்கை பார்த்து எல்லா மக்களும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மேஜிக் ட்ரிக் பார்த்த சீஃப் இன்ஸ்பெக்டர் எட்வர்டை அரெஸ்ட் பண்ண மேடைக்கு போயிட்டுருக்காரு. உடனே அந்த ஷோவோட ஆடியன்ஸ்லாம் எதுக்கு எட்வர்டை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேஜிக் ட்ரிக் அது? அந்த மேஜிக் ட்ரிக்கை பார்த்து ஏன் மக்கள் ஷாக் ஆகணும்? அந்த மேஜிக் ட்ரிக் பண்ணதுனால ஏன் போலீஸ் எட்வர்டை அரெஸ்ட் பண்ண வராங்க? எட்வர்டை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ஆடியன்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி தான் கதை ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். வயசுல நம்ம எட்வர்டு ஒரு தச்சரோட பையன். சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சவன் எட்வர்டு. ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கான், அப்ப வழியில யாரோ உட்கார்ந்துருக்காரு. பார்க்க ஒரு கருப்பு டிரெஸ் போட்ட வயசானவர் மாதிரி இருக்காரு. அந்த வயசானவர் நம்ம எட்வர்டுக்கு நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. டக்குனு மறைஞ்சு போறாரு. அவர் மட்டும் மறைஞ்சு போல, அவர் உட்காந்துருக்காரு, அந்த மரமும் மறைஞ்சு போயிருது. இதை பார்த்து எட்வர்டு ரொம்ப ஷாக் ஆகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த மேஜிக் ட்ரிக்ஸை அவனும் பண்ணி பார்க்குறான். இந்த விஷயம் ஊர் ஃபுல்லும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஊரே இவனை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு சும்மா ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு இவனை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த வித்தியாசத்தை அந்த ஊர் இளவரசி சோஃபியாவும் பார்க்குறா. கொஞ்ச நாள் அப்புறம் எட்வர்டு நிறைய மேஜிக் ட்ரிக்ஸு சோஃபியாவுக்கு செஞ்சு காட்டுறான். இப்படி டெய்லியும் பார்க்குற சோஃபியா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக வராங்க. ஆனால் நாள் போக போக இந்த நட்பு ஒரு காதலாக மாறுது. அவன் தன் காதலி சோஃபியாவுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்டாக தரான். பட் அந்த நெக்லஸ் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரிக் பண்ணாதான் அந்த நெக்லஸை திறக்க முடியும். ட்ரிக் பண்ணி அந்த நெக்லஸை திறந்தால் அதுக்குள்ளே நம்ம எட்வர்டோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும். இந்த கிஃப்ட்டு சோஃபியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன தான் சோஃபியா வந்து நம்ம எட்வர்ட் லவ் பண்ணாலும் அவள் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க. தன்னோட சோகத்தை மறைக்க எட்வர்டு இந்த ஊரை விட்டு வெளில போகிறான். வேற ஊரில் போய் இந்த மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி காட்டுறான். பெரிய ஆளாக வரான். எட்வர்டுன்னு அவன் பேரை ஐனேசியம்னு பேரை மாற்றுறான். பெரிய ஆளான எட்வர்டு திரும்பி அவன் ஊருக்கு வரான். பட் யாருக்குமே இவன் எட்வர்டுன்னு யாருக்குமே நான் வரல. அன்னைக்கு நைட் ஒரு மேஜிக் ஷோ போகிறான். அந்த மேஜிக் ஷோவில் இன்ஸ்பெக்டரும் இருக்கார். ஒரு ஆரஞ்சோட விதையை எடுத்து ஒரு சின்ன பாட்டுக்குள்ளே போடுறான். ஒரு நல்ல சாயில் எரஷன் இருந்தாலே ஆரஞ்சு முளைக்க 2 வருஷம் ஆகும். பட் இவன் பண்ண ட்ரிக்கால் வெறும் 2 நிமிஷத்தில் ஒரு செடி முளைக்குது, அந்த செடியில் ஆரஞ்சே முளைக்குது. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் செம ஷாக்காக வர்றாரு. அது மட்டும் தான், அந்த எல்லா ஆடியன்ஸும் செம ஷாக்காக வராங்க. செம்ம ரீச் கொடுக்குது இந்த மேஜிக் ஷோக்கு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் போய் எப்படி இந்த மேஜிக் ட்ரிக் பண்ணுன்னு எட்வர்ட்கிட்ட கேட்டுட்ருக்காரு. பட் எந்த மெஜிஷியனும் அவன் மேஜிக் ட்ரிக்ஸை யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அதனால எட்வர்டும் சொல்லலை. ஃபஸ்ட்டே சமர் ரெஸ்பான்சிபிள் கொடுத்த இந்த மேஜிக் ஷோ அடுத்தால நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துக்கு பிரின்சஸ் சோஃபியாவும் வரா, நம்ம எட்வர்டோட சின்ன வயசு காதலி. எட்வர்டு வந்து சோஃபியாவை கண்டுபிடிச்சிடான். பட் சோஃபியாவில் எட்வர்டை கண்டுபிடிக்க முடில. ஏன்னா அவன் பேர் எட்வர்டுன்னு, அவன் பேர் ஐனேஷியன் மற்றனால சோஃபியாவுக்கு இது வேற யாரும் மெஜிஷியன்னு அவளும் நம்பிகிட்ருக்கா. பட் அந்த ஊரில் இருக்கிற பிரின்சஸ் லிப்போடுக்கு இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம எட்வர்டை அவர் பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. திரும்பியும் சோஃபியா எட்வர்டை பார்க்குறா. நான் மறந்துட்டேன்னு நினச்சியான்னு அவள் கேட்குறா. பட் அப்போ தான் எட்வர்டுக்கு புரியுது, இன்னும் நம்மளை அவர் மறக்கலைன்னு புரியுது. திரும்பியும் ஒரு நட்பு வருது. அடுத்த நாள் ஒரு மேஜிக் ஷோ பண்ணுறான். அதாவது என்ன மேஜிக் ஷோனா, பெயிண்ட் இல்லாமலே ஒரு பெயிண்டிங்கை வரைகிறான். இதை பார்த்த எம்பையர் இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் ஒரு கெமிக்கலால் உருவாக்கப்பட்டதுன்னு அவர் செம டென்ஷன் ஆகுறாரு. அங்கே கத்திக்கிட்டு வேற இருக்காரு. அப்போ தான் புரியுது எட்வர்டுக்கு இந்த ஆளுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கலன்னு. சின்ன வயசில் இருந்தவங்க தான், திரும்பி நட்பு ஒரு காதலாக மாறுது. அடுத்த நாள் எட்வர்டு வந்து நம்ம சோஃபியாட்ட ஒரு பேக் கொடுக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டரோட ஜூனியர் பார்த்துட்ருக்கான். இந்த ஜூனியர் அவன் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இவன் ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் போக பார்க்குறாங்கன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டரும் சும்மா இல்லாமல் இந்த விஷயத்தில் போய் இந்த எம்பையர்கிட்ட சொல்லிக்கிறாரு. எம்பையர் சமக்கோபம் ஆகுறாரு. இந்த விஷயத்தால் நைட்டு பிரின்சஸ் எம்பையருக்கும் சோஃபியாவுக்கும் நைட்டு செம்ம சண்டை வருது. கோபமான சோஃபியா அவளோட குதிரையில் ஏறி எங்கோ போயிட்டா. திரும்பி அந்த அரண்மனைக்கு குதிரை மட்டும் தான் வந்து சோஃபியா வரல.
உடனே அந்த குதிரையை தள்ளி பார்த்தா அந்த குதிரை மேலே ரத்தமாக இருக்குது. இப்போ சோஃபியா தேடி காட்டுக்குள்ளே மொத்த கூட்டமும் இறங்கிடுச்சு. பட் அந்த தண்ணியில் எட்டி பார்த்தா அங்கே சோஃபியா தண்ணியில் இறந்து மேந்துட்டுருக்கா. இந்த சடலத்தை பார்த்த எல்லாம் ரொம்ப ஷாக் ஆட்டாங்க. அது மட்டும் இல்லை, எட்வர்டுக்கு உயிரை போயிடுச்சு. நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுறாரு, அவங்க கழுத்தை வர கிழிச்ச மாதிரி காட்டுது. அது மட்டும் இல்லை, அவங்க பல்ஸும் ஹார்ட் பீட்டும் எதுவுமே ஒர்க்காகல. அப்போ தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூறுவாரு, ஒரு சின்ன ஸ்டோனை கொடுக்குறாரு. அந்த ஸ்டோன் இந்த காயத்துக்குள்ளே இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. பட் சோஃபியாவை கொன்னது எட்வர்டுன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம். தன்னோட காதலி சோஃபியா இறந்து போகிறேன்னு நினச்சி எட்வர்ட் ரொம்ப சோகமாக வர்றாரு. என்ன தான் சோகமாக இருந்தாலும் அடுத்த நாள் மேஜிக் ஷோ பண்ணி ஆகணும். ஆனால் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான மேஜிக் ஷோ பண்ண போகிறாரு. இந்த மேஜிக் ஷோ இது வரைக்கும் யாருமே பண்ண கிடையாது, அந்த மேஜிக் ஷோ தான் இன்றைக்கி இவர் பண்ண போகிறாரு. அடுத்த நாள் அந்த மேஜிக் ஷோவில் சம கூட்டம். அந்த கூட்டத்தில் இன்ஸ்பெக்டரும் வராரு. இன்றைக்கி என்ன மேஜிக் ஷோனா, ஆத்மாவை கொண்டு வர்றது. செத்து போனவங்க ஆத்மாவை கொண்டு வந்து மென்னு நிப்பட்டுறது. இதை பார்த்து அந்த ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த நாள் ஒரு சின்ன பையனோட ஆத்மா கொண்டு வராரு. திரும்பி மக்கள்லாம் ஷாக்காக வராங்க, அந்த இன்ஸ்பெக்டரும் ஷாக்காக வர்றாரு. இன்றைக்கி மூணாம் நாள். இன்றைக்கி யார் ஆத்மா கொண்டு வர போகிறாங்கன்னா, சோஃபியாவோட ஆத்மா. சோஃபியாவோட உருவம் வந்தோடனே எல்லாரும் திரும்பியும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த ஆடியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எப்படி இறந்த, சூசைட் பண்ணி இறந்தியா, இல்லை உன்னை கொலை பண்ணிட்டாங்களா, அப்படி கொலை பண்ணிட்டாங்கன்னா உங்களை யார் கொலை பண்ணதுன்னு ஆடியன்ஸ் ஃபுல்லும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு இன்ஸ்பெக்டர் எட்வர்ட் அரெஸ்ட் பண்ணுறாரு. ஏண்டா செத்து போன ஆத்மாவை கொண்டு வந்து அரசாங்கம் எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கியான்னு அவன் மேலே ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுறாங்க. பட் இன்ஸ்பெக்டருக்கு எட்வர்டோட மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். போய் அவன் பக்கத்தில் நின்றுட்டு சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அரெஸ்ட் பண்ண நான் விரும்பவே இல்லை, உன்னோட மேஜிக் ட்ரிக்ஸுக்கு நானே ஒரு ரசிக்கேன், ப்ளீஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ, நானும் சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு மேஜிக் ஷோ வேறு லெவலில் இருக்க போதுன்னு அந்த இடத்துல கெத்தை சொல்லிட்டு வெளில போகிறாரு. இன்றைக்கி என்ன ஆத்மா கொண்டு வர போகிறாங்கன்னு அங்கே பெரும் மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, போலீஸும் அவ்வளோ பேர் இருக்காங்க. திரும்பியும் இங்கே சோஃபியாவோட ஆத்மா இங்கே வருது. இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இதை பார்த்து தான் மக்கள் ஷாக் ஆகினாங்க. இதை பார்த்தான் போலீஸ் நம்ம எட்வர்ட் அரெஸ்ட் பண்ண மேடைக்கு வந்தார். இதுக்காக தான் ஆடியன்ஸ் எட்வர்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு, இப்போ ப்ரெசண்ட்டு. இப்போ போலீஸ் எட்வர்ட் அரெஸ்ட் பண்ணலான்னு அவர் மேலே கையை வைக்கிறாரு. பட் அங்கேருந்து எட்வர்டு இல்லை, எட்வர்டோட இல்யூஷன். இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது எட்வர்டு கிடையாது, இல்யூஷன். இப்போ எட்வர்டை தேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு. அவர் வீடு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு. அப்போ அவர் வீட்டில் ஒன்று பார்க்குறாரு, ஆரஞ்சு த்ரீ மேஜிக் ட்ரிக். இதை கற்றுக்கணும் தானே நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆசைப்பட்டார். இப்போ அந்த நோட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இந்த ஆரஞ்சு ட்ரீவோட ட்ரிக் இல்லாமல் நம்ம எட்வர்ட் சோஃபியாவோட சின்ன கொடுப்பாங்க நெக்லஸு, அதோட எப்படி ஓப்பன் பண்ணுறது ட்ரிக் இருக்குது. இந்த நெக்லஸ் நான் எங்கோ பார்த்துருக்கேன்னு இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நான் வருது. சோஃபியாவோட குதிரை நிற்கும்ல இடம், அந்த இடத்துல இந்த நெக்லஸை பார்த்தது நாவோம். அந்த இடத்துக்கு போகிறாரு, நெக்லஸ் எடுக்கிறாரு. அதே ட்ரிக் மூலமாக அந்த திறந்து பார்த்தா அதுக்குள்ளே அது எட்வர்டோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குது. இதேமாதிரி ஸ்டோன் தான் டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு கிடச்ச ஒரு சின்ன ஸ்டோன். அதேமாதிரி ஸ்டோன் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இப்போ இந்த சந்தேகம் எம்பேர் மேலே போகுது. அவரோட வாலில் தான் இது மாதிரி ஸ்டோன் வச்சு டிசைனுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோன் தான் இந்த ஸ்டோனு. அவர் வாலை செக் பண்ணி பார்க்குறாரு, இந்த ஸ்டோன் மிஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக நம்ம சோஃபியா கொண்டது எம்பையர்னு அவர் நினைக்கிறாரு. இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம எம்பையர்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் இதை கொலையாக பண்ணல, சத்தியமாக அந்த கொலையை நான் பண்ணலன்னு எம்பையரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எம்பையரை அரெஸ்ட் பண்ண மேல் இடத்துலேருந்து ஆள் எல்லாத்தையும் அமுத்திட்டாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணால் எல்லா மாணவும் போயிடும்னு அவரே சுட்டுட்டு சூசைட் பண்ணி செத்துடுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு சோஃபியாவோட கேஸ் முடிச்சிட்டோன்னு சின்ன நிம்மதி. இருந்தாலும் எட்வர்டு எங்கே போனான்னு ஒரு சின்ன கவலை வேற இருக்குது அவருக்கு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கவரை கொடுத்துட்டு போகிறான். அந்த கவருக்குள்ளே வேற ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு ட்ரீ மேஜிக் ட்ரிக்ஸை எப்படி பண்ணணும்னு அந்த புக்கில் எழுதியிருக்கு. கண்டிப்பாக எட்வர்டு எங்கே தான் இங்கே தான் எங்கேச்சும் இருப்பான்னு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போய் ஒரு சின்ன சிரிப்போடு அப்படியே நிற்கிறார் அவர். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ சீனை இன்னொரு சீனை காட்டுறாங்க. அங்கே சோஃபியா உயிரோட இருக்கா. இந்த இடத்துக்கு இப்போ எட்வர்டும் போகிறான். இப்போ எட்வர்டும் சோஃபியாவும் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. சோஃபியாட்ட சின்ன வயசை கொடுத்தாலும் அந்த நெக்லஸை திரும்பி எடுத்து சோஃபியாட்ட கொடுக்குறான். சோஃபியாவும் எடுத்து கழுத்தில் மாற்றிக்கிறா.
இதோட இந்த படம் முடியுது. பட் உங்களுக்கு சின்ன டவுட் வந்திருக்குமே, அதாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்த செயினு எப்படி எட்வர்ட்ட போச்சுன்னு ஒரு சின்ன டவுட்டும் உங்களுக்கு வந்திருக்கணுமே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கதை உங்களுக்கு புரியல. இப்போ தான் இந்த கதையோட மொத்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறேன். நம்ம எட்வர்ட் சோஃபியாவுக்கு ஒரு பேக் கொடுப்பான். பட் எல்லோரும் நினைப்பாங்க அந்த பேக்கு எடுத்துக்கிட்டு இவங்க ஊர் விட்டு ஓட போகிறேன்னு நினைப்பாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் ஊர் விட்டு ஓடலை. அந்த பேக்கில் மயக்க மருந்து இருந்துக்கு. எதுக்குடா மயக்க மருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு சொல்கிறேன் இருங்க. ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்கன்னே இப்போ என் பேருக்கு அதுக்கும் போகுது. இப்போ என் பேருக்கும் சோஃபியாவுக்கும் சண்டை நடக்குது. பட் சோஃபியாவுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம என் பேர் சண்டை போடுவார்னு. எப்பயுமே நம்ம என் பேர் சரக்கு போட்டு தான் அலைவார். அதனால எட்வர்டு கொடுத்த மயக்க மருந்த அந்த சரக்கில் கலந்துடுறான். நைட்டு சண்டை வந்தது உண்மைதான், ஆனால் அந்த சண்டையில் என் பேர் மயக்கம் போட்டார். இப்போ சோஃபியா கோச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே அந்த இடத்துக்கு வெளில போகிறான். சும்மா வெளில போல அந்த எம்பியோட வாலில் இருந்து அந்த ஸ்டோனை எடுத்துட்டு தான் வெளில போகிறான். இப்போ சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங் போடுறான். பட் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணும்போது பல்ஸும் ஹார்ட் பீட் என்ன இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன மருந்து இதுக்காக கொடுத்துருப்பான். அந்த மருந்து குடித்தா கொஞ்ச நேரம் ஹார்ட் பீட்டும் பல்ஸும் இருக்காது, அதாவது செத்து போனால் போன மாதிரி. அதனால் போலீஸும் இல்லை மற்ற எல்லாருமே இவரை செத்து போயிட்டேன்னு நம்பிட்டாங்க. நம்ம எட்வர்டு கொடுத்த நெக்லஸை அவர் குதிரை ஸ்டாண்டில் அவள் தான் போட்டு போவாள். எட்வர்டை தேடி நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லா இடத்துக்கும் போவார். அதனால் அவர் வீட்டுக்கும் போவார். அப்போ அங்கே ஆரஞ்சு ட்ரீயோட மேஜிக் ட்ரிக் பண்ணுற சீக்ரெட் இருக்கும். பட் ஆரஞ்சு ட்ரீயோட புக்கை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே அந்த நெக்லஸ் திறக்கிற ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கும். பட் எல்லாமே இது எட்வர்டோட பிளான். அந்த ஆர்ஜினட்ரியோட ட்ரிக்கு தெரிஞ்சுக்கணும்னு அணைக்கிறவர் இன்ஸ்பெக்டர். கண்டிப்பாக இந்த புக்கை பார்ப்பார், இந்த புக்கை திறந்து பார்ப்பார். இந்த புக்குக்குள்ளே நெக்லஸோட சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. அதனால் நெக்லஸை தேடி போவார். நெக்லஸ் தேடி போகும்போது அந்த ஸ்டோன் மாட்டும், அதனால் எம்பையர் மாட்டுவார். இதான் நினச்சி தான் கடைசி சீனில் இன்ஸ்பெக்டர் சிரிப்பார். என்னை வச்சு என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு நினச்சி சிரிப்பார். ஸ்டார்டிங் சீன், அதாவது அவன் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட் ட்ரிக் பண்ணுவான். பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ரூட் வச்சுக்க, அந்த ஃப்ரூட்டை ரைட் ஹேண்டு கொண்டு போகிறான். இப்போ ரைட் ஹேண்டு திறந்தா அந்த ஃப்ரூட் இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ரூட்டை எடுத்து ரைட் ஹேண்டில் வைக்கிறான். பட் திரும்பி லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துடுறான். பட் பார்க்குறவங்க லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து ரைட் ஹேண்டில் வைக்கிறான், ரைட் ஹேண்ட் திறந்தோம் ரைட் ஹேண்டில் காணா போச்சுன்னு நல்லா நினைப்பாங்க. பட் அந்த ஃப்ரூட் இன்னும் லெஃப்ட் ஹேண்டில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி ஆத்மா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா ஒன்று வரல, வர வச்சாங்க ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்டர் மூலமாக அந்த ஆத்மா அந்த இடத்துக்கு வந்துச்சு. எல்லாம் நம்பினாங்க இதுதான் உண்மையான ஆத்மான்னு. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்த இந்த நெக்லஸ் எப்புறம் எட்வர்ட்டை போச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சின்ன பையன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கவர் கொடுக்க மாதிரி ஒரு வயசான வந்து இடிச்சிட்டு போவார். அந்த வயசானவர் வேற யாரில், நம்ம எட்வர்டு தான். அந்த இடித்த சமயத்தில் எட்வர்டு வந்து செயின் எடுத்துகிட்டு அந்த இடத்தோட எஸ்கேப் ஏறுறாரு. இதை நினச்சி தான் கிளைமேக்ஸில், இதுவும் நினச்சி தான் இன்ஸ்பெக்டர் செய்ப்பார். கடைசியில் எல்லாமே ஒரு மாய, அதாவது இலியூஷன். அதனால தான் இதுக்கு இலியூஷனிஸ்ட்னு பேர் வச்சுருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இதோட இந்த படம் முடியுது, அதுமாதிரி என் வீடியோவும் முடியுது. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோடு நாங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய். இந்த உலகமே ஒரு மாயை தான், அந்த மாயில் நம்மளும் ஒரு மாயை தான்.